ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, கிஷோபகடன் உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோட இன்றைக்கி நாள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க, 15 வருடத்திற்கான பலன் இந்த 6 மாதத்தில். அது இல்லாமல் இந்த உலகத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு உண்மையும் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தலாம், 15 வருடத்திற்கான பலன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா 12th வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். 12th முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ, ஓகேங்களா, இல்லை வந்து பார்த்தோன்னா ஆர்ட்ஸில் ஒரு டிகிரியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 12+3 15 அல்லது 12+4 16, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா முடிச்சிருப்போம். ஸோ இந்த 15 to 16 வருஷத்திற்கான பலன் இப்போ வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த மார்ச் மாதத்துலேருந்து கூட கவுண்ட் பண்ணிக்கிங்களேன், இப்போ வரக்கூடிய இந்த 6 மாதம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகுது. நீங்கள் 15 வருஷமாக கஷ்டப்பட்டு படிச்சிங்க பார்த்தீங்களா, இந்த 15 வருஷத்துக்கான பலன் இப்போ வரக்கூடிய இந்த 6 மாதத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடியதில் தான் அதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உறுதியாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு, இல்லைனா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு, இல்லை வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் எல்லாருமே நம்ம செல்ஃபில் வச்சுருப்போம், அதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது இந்த 6 மாதம்தான். அதாவது மே மாதத்துலேருந்து அப் டு ஆகஸ்ட் வரைக்கும், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், இந்த 6 மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கையில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு 6 மாதம் படிக்கிறேன், 1 வருஷம் படிக்கிறேன், 2 வருஷம் படிக்கிறேன்னு கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்து இப்போ வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தான் நமக்கு இதுக்கான பலன் அப்படிங்கும்போது, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா நியூ ஸ்டூடெண்ட்டு, நான் நியூ ஸ்டூடெண்ட் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து படித்ததுக்கான ஒரு பலன் தான் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஜாப் மூலமாக நம்ம அடைய போகிறோம். ஸோ அதனால் கஷ்டப்பட்டுட்டீங்க, இவ்வளோ தூரம் நெருங்கிட்டீங்க, இந்த 6 மாதம் கஷ்டப்படுறத வந்து பார்த்தோன்னா நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க. இந்த 6 மாதம் எப்படியாவது வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க முடியாத பாடத்தை கூட படிச்சுடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது ஒரு வே வந்து நமக்கு ஒரு பாடத்தை படிக்கும்போது அந்த வேல படிக்க முடியல அப்படின்னா அதை எப்படி மாற்று வழியில் அந்த பாடத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசித்து அந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த பாடம் பிடிக்கல, அந்த பாடம் கஷ்டமாக இருக்குன்ட்டு ஒமிட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த பாடத்தை எப்படி நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஒரு பாடத்தை படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இந்த வேலை படித்தா கஷ்டமாக இருக்குன்னா அது அனதர் வே, வேறு வேலை எப்படி அந்த பாடத்தை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். அப்படி முடிக்க முடிக்க தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பாடம் முடிக்க முடிக்க உங்களுடைய சக்ஸஸ், ஓகேவா, த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஓடுவீங்க. ஸோ கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்மளால் ரொம்ப வேகமாக ஓட முடியாது. ஓகேவா, இப்போருந்தே ஓடினீங்கன்னா நிதானமாக ஓடி நீங்கள் அழகாக வந்து அந்த கோல் ரீச் பண்ணிடலாம். சரிங்களா, கிட்ட வரும்போது அந்த ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா 10 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 1 மணி நேரத்தில் ஓடுறதுக்கும் 10 கிலோமீட்டர் நம்ம 10 மணி நேரத்தில் ஓடுறதுக்கான வித்தியாசம் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக ஓடணும், நான் கூலாக ஓடணும், மைண்டு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல் ஓடணும் அப்படின்னா இப்போருந்தே ஓட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து சீக்வன்ஸாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீஃபால்ட்டான ஒரு இதில் வந்து வேகத்தில் வந்து நீங்கள் ஓடுவீங்க. இல்லைனா வந்து பார்த்தோன்னா கண்ணா அப்படின்னா ஓடி எங்கேயாவது தடுக்கி விழுந்து என்னாகும், காயங்களோட தான் நீங்கள் வந்து வலிகளோட தான் திரும்பி வருவீங்க. சரிங்களா, ஸோ அதனால் இப்போருந்தே ஓட ஆரம்பிச்சிருங்க, டிசைட் பண்ணிங்க. ஓகேவா, நம்ம இந்த பாதையில் தான் ஓட போகிறோமாங்கிறது டிசைட் பண்ணிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் படிக்கலாமா அந்த எக்ஸாம் படிக்கலாமான்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஓகேவா, ஏதாவது ஒரு வே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஓடக்கூடியதை மட்டும் நீங்கள் பாருங்கள், நம்ம எவ்வளோ வேகத்தில் ஓடுறோம் எப்படி ஓடுறங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி மற்றவங்க ஓடுற அதே கெப்பாசிட்டியோடு நாமளும் ஓடுவோம் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. மற்ற என் ஃப்ரெண்டு வந்து இந்த வேகத்தில் ஓடுறான் அப்படின்னா நானும் அதே வேகத்தில் ஓடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஸ்டெமினா வேறு, உங்களோட ஸ்டெமினா வேறு. ஓகேங்களா, ஸோ அவங்களோட வேகத்துக்கு உங்களோட வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகாது. ஓகேங்களா, ஏதாவது ஒரு டிஃபர் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒன்றும் கிடையாது, சைக்கிளில் போகிற வேகத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம 2-வீலர் வந்து பார்த்தீங்கன்னா 2-வீலர் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா அதே மாதிரி சைக்கிள் நீங்கள் போனால் என்ன ஆகும், அந்த காற்றுலேயே பறந்து நீங்கள் விழுந்துருவீங்க. சரிங்களா, அதனால் உங்கள் ஃப்ரெண்டு வச்சிருக்கிறது 2-வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பட் நீங்கள் கையில் வச்சிருக்கிறது என்ன வண்டின்னு பாருங்கள், அந்த வண்டி எவ்வளோ வேகத்தில் போகுன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, உங்களுடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓடுங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவை என்ன, அந்த கோல் ரீச் பண்ணணும், அவ்வளோதான். அவனும் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறான், நானும் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறேன். அப்போ ரெண்டு பேருமே 10 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறீங்க. ஆனால் வேகம்ங்கிறது நம்ம வச்சிருக்க வண்டி பொறுத்து, வண்டினது நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவனோட வேகம் வேகமாக போகும், நம்மளது வந்து ஸ்லோவாக போகும். அதுக்காக வந்து நம்மக்கிட்ட வண்டி இது இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்லோவாக போகிறோம்.
ஓகேங்களா. அதுக்காக எனக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஓகேவா. அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேகமாக போகிறாங்க, நம்ம கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக போக போகிறோம், ஓகேவா. ஆனால் போகிறவே கரெக்டாக அது மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஓகேவா. இந்த வேலை போகிறது நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா? கரெக்டு தான், ஓகே. ஸ்லோவாக போனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டா போதும், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இன்றைக்குள்ளே அந்த இடத்த நான் ரீச் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். எக்ஸாமுக்குள்ளே நான் அதை கவர் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இயர் வந்து பார்த்தா நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த உலகம் பற்றிய ஒரு உண்மை சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன், என்னென்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கள்ல, நம்ம வந்து ஒரு நான் போஸ்டிங் வாங்கிட்டு என் சொந்தக்கார பந்தக்கார என் மாமனார் மாமியார் எல்லோரும் முன்னாடி போய் நின்று அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி நான் பண்ணுறேன், அவங்களுக்காகலாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசை இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பில் போகணும், நான் உட்காரணும், வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்குது. இந்த அப்படியே தலை நிமிந்து நடக்கணும் நான் ரோட்டில், அதாவது யார் நாலு பேர் பார்க்குறாங்கன்னு கிட்ட கிடையாது, நான் கெத்தாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து அவங்கள நான் வந்து பழி வாங்கணும், இவங்களை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய பாதை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும், உங்களுடைய கோல் வந்து தப்பாக போயிடும், அவங்களுக்காக எல்லாமே செய்கிற மாதிரி ஆயிடும். அப்போ உங்களுக்கு அங்கே போஸ்டிங்கில் போய் உட்காரும்போது ஒரு ரெண்டு நாள் அவங்கள பழி வாங்கலாம், மூணு நாள் வாங்கலாம், நாலாவது நாள் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு ஐயோ நடாது இந்த வேலை பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு வேலையை விரும்பி பிடிச்சி போய் அந்த வேலையில் போய் சேருங்க, மற்றவங்களுக்காக போய் சேராதீங்க. நான் யாருக்கு இதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம சேரக்கூடாது. அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வேலையை நான் செய்யணும், கவர்மெண்ட் ஜாப்பில் உட்காந்து நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, சரிங்களா. இல்லை நான் மற்றவங்களை பழி வாங்குறதுக்காக என்ன படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில் போய் உட்காரும்போது அந்த வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த பழி வாங்கிடுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கஷ்டமாக போயிடும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்ம எதை படிக்கணும், என்ன படிக்க போகிறோம், எந்த வேலைக்கு போக போகிறோம், குரூப் டூவா குரூப் ஃபோரா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதிலிருந்து உங்களுடைய கோலை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு அதுக்கு வழியாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். நான் அதில் போய் உட்காரணும், யாருக்காக இல்லைனாலும் எனக்காக என்னோட ஒரு அடையாளத்துக்காக நான் போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இன்னமும் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போகலாம், ஓகேங்களா. இந்த உலகம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருக்கும், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த உலகம் நீங்கள் என்ன பண்ணாலுமே சரி, நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டாலுமே சரி, அது கடைசியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலுமே கூட இந்த உலகம் உங்களை வேறு மாதிரி கூட சொல்ல ஆரம்பிக்கும். என்னத்தை போய் குரூப் ஃபோர் போஸ்டிங்லாம் போய் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியும். இல்லை குரூப் டூன்னு வச்சிங்களேன், என்னத்தை போய் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க, அது கஷ்டமானது, இன்னும் இவ்வளோ தானே சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க, ஓகேவா. ஸோ நமக்கு சம்பளம் கம்மி அதிகமோ இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டோ அப்படிலாம் நமக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு பிடிச்ச வேலை, நான் குரூப் ஃபோர் போஸ்டிங்கில் நான் போகணுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அப்போ அப்படியா, ஓகே. அப்போ அந்த அதில் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கவர்மெண்ட் போஸ்டில் ஒன்று உட்காரணும், அப்படியா பிரச்சனை இல்லை. இல்லை நான் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இந்த போஸ்டிங்கில் தான் உட்காருவேன் அப்படின்னா ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே போகணும், ஃபஸ்ட்டு கவுன்சிலில் போனால் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு அவைலபிள் இருக்கும், அதில் நமக்கு தேவையான அவை டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. எனக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போனாலே போதும் சார், எனக்கு அதான் சார் ஆசை, நான் எந்த ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கவர்மெண்ட் ஜாப்பில் உட்காரணும், அதான் எனக்கு ஆசை, ஓகே. அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் நான் இந்த வியூவில் தான் போய் உட்காருவேன்னு அடம்பிடிப்பாங்க, ஓகேவா. அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுடைய கோல் நீங்கள் ரீச் பண்ணுங்கள், நீங்கள் செட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்க, மற்றவங்களுக்காக யாருக்காகவும் ஓடாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருங்க. நம்ம வாழ்றது எத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கீங்க, நமக்கு நிரந்தரம் கிடையாது. 24 தெரியாது, 26 தெரியாது, ஓகேங்களா. ஸோ நம்ம எத்தனை நாள் இருப்போங்கிறது நமக்கு தெரியாது. இருக்கக்கூடிய நாட்கள் நமக்காக ஒரு தடவையாச்சும் வாழ்ந்துட்டு போயிடலாம், ஓகேவா. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்தே நம்ம வாழ்ந்து வாழ்ந்தே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம வாழாமலேயே அந்த நாட்களை வந்து கழிச்சிக்கிட்டே போகிறோம். அது நல்லாவே நமக்கு தெரியும், ஓகேங்களா. நம்ம மற்றவங்களுக்காகவே பார்த்து பார்த்து அடங்கி அடங்கி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழாமலே பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா நம்ம யாருக்காக பார்த்து பார்த்து பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோமோ அவங்க மட்டும் தான் நிற்பாங்களே தவிர நம்ம எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நம்ம யாருக்குது நம்ம காட்டியிருக்கவே மாட்டோம், நமக்கான வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கவே மாட்டோம். நான் ஒரு இடத்துல நான் வாய் விட்டு சிரிச்சிருக்க கூட மாட்டோம். நம்ம ஏதோ பூதமாட்ட போவோம், பூதமாட்ட வருவோம், ஒரு ரோபோ மாதிரி போய்ட்டு ரோபோ மாதிரி வருவோம், ஒரு ஜோக்கு வந்து டிவியில் ஓடிட்டு இருக்கோம் பார்த்து சிரிக்க மாட்டோம், வாய் விட்டு சிரிக்க மாட்டோம். அதான் எப்போ நம்ம அனுபவிக்கிறது, ஒரு இருக்கத்தோடவே ஒரு கஷ்டத்தோடவே நீங்கள் இருந்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற மாதிரியே இருக்கும். அது மற்றவங்களுக்காகவும் வாழ்கிற மாதிரி, மற்றவங்க மீன்ஸ் என்னென்னா உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்க மற்றவங்களுக்குங்கிறது வந்து இந்த இடத்துல வேற ஒரு மற்றவங்க சாரி வேறு ஒரு மற்றவங்க இருக்காங்க, அந்த மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ போகிறது கிடையாது, ஓகேங்களா. அவங்களை குறை சொல்கிறவங்க அவங்கள பழி வாங்கணுங்கிற அந்த இது கிடையாது. உங்களையே நம்பியிருக்க பேரண்ட்ஸோ, உங்கள் மேல் நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய ஹஸ்பண்டோ, உங்கள் மேல் நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய நண்பர்களோ,
அவங்களுக்காக நீங்க வந்து பார்த்தனா கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தனா அவங்களுக்கு நம்பிக்கை நீங்க காப்பாத்தணும். ஏனா நீங்க ஆசைப்பட்ட ஒரு இத நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காங்கல்ல அவங்களுக்காக நீங்க போஸ்டிங் வாங்கணும். பாருங்க நான் ஆசைப்பட்டேன் நீங்க எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தீங்க நான் வாங்கிட்டேன். அவ்வளவுதானே அவங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ போறீங்க அவங்களுடைய அவங்களையும் நீங்க என்ன பண்ண போறீங்க சந்தோஷப்படுத்த போறீங்க அவ்வளவுதான் சரிங்களா. சோ வரக்கூடிய நாட்கள் 6 மாசம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க படிக்க ஆரம்பிச்சுக்குங்க. ஃபர்தராக நம்மளுடைய கிருஷ்ணபா அகாடமி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் கண்டினியூ பண்ணிக்க ஓகேவா. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.